தமிழ்நாட்டை பொறுத்தவரை எல்லா மாணவர்களும் கட்டாயமாக தமிழ் படிக்க வேண்டும் என்பதே தமிழக அரசு நிலைப்பாடு என கூறியுள்ள திமுக எம்பி கனிமொழி, உலகத்தோடு தொடர்பு கொள்ள நமக்கு ஆங்கிலம் தேவை எனவும் ஹிந்தியை தேசிய மொழியாக அறிவிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். இரண்டும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு. வந்து எதையும் அழித்துவிட வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது. இன்னைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்களே சொல்லியிருக்காங்க, உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு நமக்கு ஆங்கிலம் தேவை. அதே போல் வீட்டில் பேசக்கூடிய இது நம்முடைய மக்களோடு பேசக்கூடிய மொழியாக தமிழ் இருக்கிறது. அது என்ன காரணம் பண்ணா? அதனால வந்து மொழி போரை பற்றி பேசும்பொழுது அவர் தெளிவாக சொல்லியிருக்காங்க, ஒரு கதவு இருந்தாலே போதும், ரெண்டு கதவு தேவையில்லை. உலகத்தோடு பேசுவதற்கு ஒரு மொழி, அது வந்து ஆங்கிலம். அதே போல இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு பேசும்பொழுது நம்முடைய தாய்மொழியை மாணவர்கள் படிக்க வேண்டும் அப்படிங்கிறது. ஆங்கில வழி கல்வி வந்த பிறகு தமிழ் வழி கல்வியில் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படிங்கும் போது தமிழ் வழி கல்வி அங்கே இல்லாத போது மாணவர்கள் எப்படி அடிப்படையாக தமிழ் வழியை படிக்க முடியும்? இல்லைங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மாணவர்களும் கட்டாயமாக தமிழ் படிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து தமிழக அரசுடைய நிலைப்பாடு. இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து ஷெட்யூல் 8 இருக்கக்கூடிய மொழிகள் எல்லாமே வந்து இணையாக இணை மொழிகளாக ஒரே நிலையிலே வைத்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒன்று. ஆனால் இன்று சில மொழிகளுக்கு முக்கியத்துவம் தருவது, அஃபிஷியல் லாங்குவேஜஸாக இருக்கக்கூடியதை வந்து நேஷ்னல் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பது அப்படிங்கிறது நிச்சயமாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஏன்னா நம்முடைய முதலமைச்சர் மட்டும் இல்லை, மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் கூட இதற்கு எதிர்வினையாகி இருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். அதனால் மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும்.